எங்காட்டில் ஸ்பெஷல் அவல் பொரி உருண்டை அப்படின்னு ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கலாமே. இது ரொம்ப ஈஸி, அதனால் இதுக்கு வேணுங்கிற சாமான்லாம் எடுத்துனா இந்த தேங்காய் பல்லு பல்லாக கீற்றி வந்து வேணா போட்டுக்கோங்க கொஞ்சம். அப்புறம் சுக்கு ஏலக்காய் ஏலக்காயும் பொடி பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் வேர்க்கடலை ஒரு கால் கப்பு, பொட்டுக்கடலை ஒரு கால் கப்பு, அவல் அரை கப்பு, இந்த பொரி அவல் பொரி நெல்லு பொரி இது ஒரு ஒரு கப்பு. அவல் பொரி இது வந்து அவல் பொரி ஒரு கப்பு, நெல் பொரி ஒரு கப்பு, அப்புறம் அவல் ஒரு அரை கப்பு, கெட்டி அவல் கெட்டி அவல், அப்புறம் பொட்டுக்கடலை ஒரு கால் கப்பு, சுக்கு ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கேன் அது வாசனை கேட்பேன். அப்புறம் ஒரு கால் கப்பு வேர்க்கடலை, பச்சை வேர்க்கடலை, பச்சை வேர்க்கடலை எல்லாம் பச்சை தான். அப்புறம் தேங்காய் கொஞ்சோண்டு ஏலக்காயெல்லாம் முன்னாடியே போட்டேன். பாகு வந்து கெட்டி பாகாக அதுதான் முன்னாடியே வச்சுருக்கேன். இன்னைக்கு ஹோட்டலில் இது ஐயருக்கெல்லாம் இன்னைக்கு சர்வாலய தீபம், அதனால் ஐயங்காருக்கெல்லாம் சில பேருக்கு நாளைக்கு, சில பேருக்கு ஸ்ரீரங்க கோவிலில் நாளைக்கு, இன்னைக்கு திருவான கோவில், இன்னைக்கு திருவான கோவில், இன்னைக்கு ஆனால் நேற்றுக்கே இதில் ரெண்டு இடத்துல அண்ணாமலை தீபம் திருவண்ணாமலையெல்லாம் நேற்றியே ஏற்றிட்டா. ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி பண்ணுறேன். இந்த பாட்டு இன்னும் கொஞ்சம் கெட்டி பதமாக மலைக்கோட்டை நேற்றுக்கே முடிஞ்சது, இன்றைக்கி திருவண்ணாமலை இன்றைக்கி நாளைக்கு ஸ்ரீரங்கம் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கெட்டி பதம். முத்தப்பாக என்ன பண்ணணும், எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் போட்டு கலந்து இந்த பாகை விட்டு ஒரு கலக்க வேண்டியதுதான். இப்போ இதுல நெல்லு பொரி, பொரி அவல் பொரி, பொட்டுக்கடலை, அவல், சுக்கு ஏலக்காய் பொடி எல்லாத்தையும் போட்டு கிளறணும். இந்த பாகை மேலே விட்டு கிளறணும். இந்த கல்லு பல்லாச்சு தேங்காய், அப்புறம் வேர்க்கடலை, அது அவ்வளவா இஷ்டம், வேர்க்கடலை பிடிக்கும் அதில் அதனால் போட்டு எல்லாத்தையும் அதில் போட்டு இப்போ இந்த பாகை எடுத்து அதில் விட வேண்டியதுதான். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கலக்கணும். இந்த பொரியலே போடக்கூடாது, இது இது அதில் போடுறது போல அதெல்லாம் பொரியலே போட்டா பாகு நிறைய வேண்டாம் தேவையில்லை அப்படின்னா போடணும் இல்லை. அதுலயே போட்டு கலரும் பாக கொஞ்சம் நிறைய இருந்தா என்ன பண்றது, அவ்வளவுதான்.
நல்லா இந்த இந்த வாசனை சுக்கு 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 இலகா ஈசி வல் பொரி உண்டை பொரி உண்டை ஈசி பொரி உண்டை இது ஒன்றுமே இல்லை பாருங்க எல்லாம் பச்சையாக எப்படியே போட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சு ஈசி பொரி உண்டை தயார் இதை மிக்ஸ் பண்ணுறது தான் கஷ்டம் என்ன இல்லை ஏதோ பண்ணியாச்சு நான் பால் கரெக்டாக வச்சதுனால அதிலேயே போட்டுருக்கல இதுக்கு நெய் வைத்தியம்ன்றதுனால மேலே ஒரு சுற்று நெய் விட்டுக்கலாம் அவ்வளோதான் உங்களா இதெல்லாம் பிடிக்க வேண்டாம் உருண்டையெல்லாம் பிடிக்க வேண்டாம் உருண்டையெல்லாம் கிடையாது அப்படியே சாப்பிடுங்க அதுதான் நல்லது எல்லாருக்கும் கார்த்திகை நல்வாழ்த்துக்கள் நல்லா இருங்கோ என்ன கொண்டாடுங்கோ எல்லாரும் ஷேமாக இருங்கோ எங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாம் கார்த்திகை தான் ரொம்ப முக்கியமான பண்டிகை நீங்களும் பண்ணி பார்ப்பேன் நினைக்கிறேன் அவ்வளோதான் அவ்வளோதான் ஈஸி பொரி உருண்டை பொரி உருண்டை ஈஸி பொரி உருண்டை தயார் பண்ணி பாருங்க ஆல் தி பெஸ்ட் எல்லாருக்கும் கார்த்திகை நல்வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஈஸி